வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் கல்விமலர் இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் மீண்டும் பள்ளிகள் திறப்பு ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு ஒத்தி வைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இதை பற்றி இந்த வீடோவில் பார்க்கலாம் அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி கீழே இருக்கிற பெலைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆள் வச்சுக்கோங்க ஸோ ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு ஒத்தி வைப்பு ஆல்ரெடி ஜூன் ஆறாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஜூன் பத்தாம் தேதி பள்ளிகள் திறக்கும் ஒன்றுலேருந்து பன்னெண்டாம் வகுப்பு மழை சொல்லியிருந்தாங்க இப்போ அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் டென்னும் ஸ்கூல் ரீஓப்பன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்பான் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒன்றில் இருந்து பன்னெண்டாம் வகுப்புகளுக்கு ஜூன் பதினைந்தாம் தேதி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு தொடர் வெப்பநிலை எதிரொலி பள்ளிகள் திறப்பு ஒத்திவைப்பு பள்ளி கல்வித்துறை அப்படிங்கிற மாதிரி அப்டேட் கிடச்சிருக்கு தமிழகத்தில் அசோவிஷன் வந்து பார்த்திங்கன்னா நியூ அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஆரம்பமாகி வந்தது ஆனால் கடந்த சில ஆண்டுகளாகவே நிலவும் கடும் கோடை வெப்பத்தின் காரணமாக பள்ளிகள் திறப்பு என்பது சற்று தாமதமாகி வந்துள்ளது கல்வியாண்டு ஜூன் ஒன்றாம் தேதி முதல் ஆரம்பமாகி வந்தது இந்த ஆண்டு நாடாளுமன்ற இந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அது மட்டும் இல்லாமல் கடுமையான வெப்பம் காரணமாக பள்ளிகள் தரப்பில் தொடர்ந்து தாமதமாகி வருகிறது இந்த நிலையில் இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஏப்ரல் எட்டாம் தேதி வரை பொதுத் தேர்வு நடத்தப்பட்டது மக்களவைத் தேர்தல் வந்ததால் இதர வகுப்புகளுக்கு ஒன்னிலிருந்து ஒன்பதாம் வகுப்பு மாணவர்களுக்கு ஆண்டிறுதி தேர்வுகள் எல்லாம் முடிக்கப்பட்டு ஏப்ரல் இருபத்தி நாலாம் தேதி கோடை விடுமுறை அறிவிக்கப்பட்டது இந்த நிலையில் பத்து மற்றும் பன்னெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது மாணவர்கள் உயர்கல்வியில் சேர ஆயுதமாகி வருகின்றனர் முன்னதாக தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் வரலாறு காணாத வகையில் கோடை வெப்பத்தின் தாக்கம் நிலவி வந்தது இதனால் பள்ளிகள் திறக்கும் தேதியினை தள்ளி வைக்க வேண்டும் என பலதரப்பில் இருந்து கூறப்பட்டது இந்த நிலையில் தமிழகத்தில் பள்ளிகள் ஜூன் பத்தாம் தேதி முதல் துவங்கும் என்று பள்ளி கல்வித்துறை அறிவித்தது கோடை வெப்பத்தின் தாக்கத்தாலும் மக்களவைத் தேர்தல் முடிவுகள் ஜூன் நாலாம் தேதி வெளியிடப்படுவதாலும் இந்த தேதியிலிருந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பை ஜூன் பதினைந்தாம் தேதி திறக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் தற்போது வெயிலின் தாக்கம் காரணமாக பள்ளிகள் திறப்பு தேதி மேலும் வந்து பார்த்தோன்னா ஒத்திவைப்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பல தரப்பில் இருந்து குரல் எழுப்பப்பட்டு வருகிறது தமிழகத்தில் நிலவி வரும் வரலாறு காணாத வெப்பம் நீங்கி தற்போது பல இடங்களில் கோடை மழை பெய்து வருகிறது பல மாவட்டங்களில் ஆரஞ்சு மஞ்சள் எச்சரிக்கை கொடுக்கப்பட்டாலும் தொடர்ந்து வெயிலுடைய தாக்கம் வந்து அதிகரிக்கிறதனால் பள்ளிகள் திறப்பை ஜூன் பதினைந்தாம் தேதிக்கு திறக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி என்னப்படுகிறது அம்முடிவுகள் முழுமையாக வெளிவர ஒரு நாள் ஆகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இதனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு தேதி வந்து பார்த்தினா மாற்றம் செய்யப்படுமா அப்படிங்கிற மாதிரி பெற்றோர்கள் மாணவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் மெயினாக வந்து வெளியூருக்கு சென்றுள்ள மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மீண்டும் திரும்ப வர ஏதாக பள்ளிகள் திறப்பை ஜூன் மூன்றாவது வாரத்தில் ஒத்தி வைக்கப்படும் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது ஸோ இதான் அப்டேட் வீடியோ ஒன்று பண்ணுறது ஷேர் பண்ணுங்கள் மாணவன் கல்விமல யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே ஒரு பெலை கான் பண்ண சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ